எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோக தந்தையை பரிசுத்த பிதாவே அருமையான இந்த மாலை பொழுதுக்காய் நரியத்தோடு துதிக்கிறோம் இது மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தைங்களே கோடாக கூடிய ஸ்தோதிரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உலகத்திலே ஆண்டவரே ஜீவனையும் சுகத்தையும் பலத்தின் தரோரி நீர் ஆண்டவரே உமையில்லாமல் புலோகத்தில் ஒன்றுமில்லை நிறைய அடைக்கலம் கோட்டை நம்பிக்கை பலத்தை துருகம் ஆண்டவரே உமக்குள்ளேயே ஓடி ஒவ்வொரு ஒரு சுகமாக இருக்க கிருவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது இப்பொழுது வேத வைசங்களை தியானிக்க இருக்கிறோம் அடியனோடு நீர் இடைப்பட வேண்டுமா சேபிக்கிறேன் தேவ ஆவையானவர் எனக்குள்ளிருந்து வாசம் செய்து ஆண்டவரே வசனங்களை நீர் உறுதிப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கடைசி காலத்துல ஜீவிக்கிறோம் உண்மையில பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தை ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம் பிதாவே ஆமன் அன்பான ஜேட்டிக்கு மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன் நான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை ஆறில் ஆறரைலிருந்து ஏழு மணி வரைக்கும் கத்தருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ஆதாரமாக நம் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதி அமுக்களின் ஆறு முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன் கடந்த வாரத்திலே அதற்கு முன்பாக உள்ள வசனங்களை தியானித்தோம் இப்பொழுது அதற்கு அடுத்த உள்ள வசனங்களை தியானிக்க இருக்கிறோம் கத்தறிந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வை தருவாராக அப்பொழுது இஸ்ரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமு இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புஷித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புஷித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலையை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சியை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான விலையிலே தோட்டத்தில் உலாகிற தேவநாயக கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவருடைய மனையும் தேவநாயக கத்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளேயே ஒழித்து கொண்டார்கள் அப்பொழுது தேவநாய கத்தர் ஆதாயை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவர் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதனாலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பது நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான் அப்பொழுது உன்னை அப்பொழுது அவர் நீ இவ்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதுக்காக நாம் என்னுடைய இருக்கிற தேவரீர் தந்த இஸ்திரியான அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் பூசித்தேன் என்றார் இந்த பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்மை ஒருபோதும் மாற்றுவதல்ல தேவன் நீதிபதர் தம்மை ஒருபோது அவர் மாற்றுவதில்லை மனமாற அவர் மாயிடன் அல்ல அவர் சொல்லியும் சொல்லாது செய்யாதிருப்பாரோ என்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிறது இதில் நாம் பொழுது இஸ்திரியானவள் இஸ்திரியானவள் ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஆண்டவர் ஏவாளை உருவாக்கினார் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று நாம் பல முந்தின பாகங்களை பார்த்தோம் இப்பொழுது இஸ்திரியான அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிக்கிறந்து இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியைப் பெற்று புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது நீங்கள் சாகவே சாவது இல்லை என்று சொன்னது ஆண்டவர் என்ன சொன்னார்னா தேவநாயக்கத்தை நீ சாகவே சாவாயின்னு சொன்னார் இவன் என்ன சொல்கிறான் சாகவே சாவது இல்லை என்று சொன்னான்னு பழைய முந்தின நாட்களிலே நாம் பார்த்தோம் இவன் சாவதே சாவது இல்லை என்கிறான் இவனுக்கு தெரியுமா சாத்தானும் உண்டாக்கப்பட்டவன் தான் ஆனால் இஸ்திரிக்கு அடுத்தால் உண்டாக்கப்பட்டவன் சர்ப்பம் அதில் தள்ளப்பட்ட பிசாசு அவனுக்குள்ளே வந்ததனால அவனும் ஆண்டவர் பூலோகத்திலே மாடியனாய் ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கி எல்லாருக்கும் ஆதாம் பேர்களை விட்டு அவனுக்குள்ளிருந்து ஏவாளை உருவாக்கினார் இந்த ஏவாழ்வு அவனுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட ஏவாழில் தான் சாத்தான் வஞ்சிக்கிறார் தேவடி செயலாக இருக்கிறது அவர் செயல் இல்லாமல் ஒன்றும் இல்லை அவரை ஏன் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்ல கேள்வி கேட்கலாம் பின்னால் பார்க்கலாம் ஆண்டவர் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே பழைய பாம்பாகிய சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது தேவன் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அதை விளங்கு பண்ணுவதற்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது தேவன் பரிசுத்தர் அப்போ அவர் பரிசுத்தன் தெரியணும் அப்போ தீமையான காரியமும் ஒன்று இருந்தால் தான் அவர் பரிசுத்தினுடைய தன்மைகள் தெரியும் அதுக்கு தான் உண்டாக்கப்பட்டவன் சாத்தான் அவன் எப்பொழுது வச்சிக்கிறவனாக தான் இருப்பான் தேவனோடு நம்முடைய ஐக்கிய உத்தையை குறைப்பதற்காக அவன் தனக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டு அவனால் சிருஷ்டிக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது தேவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்க முடியும் ஆனால் அவன் வித்துக்குள்ளே அவன் வரலாம் அதனால தான் அவன் என்ன சர்ப்பத்தின் வித்து அந்த காயின் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு புத்தி தெளிக்க ஈச்சி கூட திருச்சவம் இருக்குது என்று கண்டு அதன் கனியை பெருத்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் அவ சாப்பிட்டால் பரவாயில்ல புருஷனுக்கும் கொடுத்துட்டான் அப்பொழுது இருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தங்கள் அத்தியலை தைத்து தங்களுக்கு அறை உச்சி பண்ணி அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் அப்போ தான் அவங்களுக்குடைய கண் திறக்கப்பட்டது இச்சை உண்டாயினால இச்சையை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தது பொழுது பாவத்தின் சம்பளம் நியாயப்பிரமா நியாயத்து கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று சொல்லி நம்ம பவுல் அதற்கு தெளிவாக எழுதுனார் அந்த இச்சை கற்பம் தரித்தது அது என்ன செய்யனா பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன் சர்ப்பத்தின் வித்து அவனை கண்கள் திறக்கப்பட்டது அப்போ தங்களை நிர்வாணிகள் என்று அவங்களை கண்டு என்ன சொன்னாங்கன்னா அத்தி எலையை தைத்து கொள்கிறார்கள் நிர்வாணின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கு கண் திறக்கப்படுது அது அதுக்கு முன்னால் நம்ம பொழுது அவங்களுடைய குணங்கள்லாம் சிறு பிள்ளைகளுடைய குணங்களாக தான் இருந்துச்சு சிறு குண்டைங்களுக்கு எதுவும் தெரியுமா ஒன்றும் தெரியாது அவங்களுடைய குணங்கள் பரிசுத்தமான குணங்கள் அந்த குழந்தையினுடைய தன்மைகளை தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க அவங்களுக்கு நன்மை தீமையை அறிவை பற்றி அவங்களுக்கு தெரியலை குழந்தையினுடைய சுபாவத்தில் இருந்தாங்க அவங்க அவங்கள பரிசுத்த குழந்தைகளாக இருந்தாங்க அதை ஆண்டவர் விரும்பினார் ஆனாலும் சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்ட அந்த கனியை புசித்ததுனால ஏவாள் புசித்ததுனால் தன் புருஷனும் புசித்ததுனால அவங்க இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கண்கள் திறக்கப்பட்டது நிர்வாணிகள் தாங்கள் எங்கு வைக்கப்பட்டாங்க தாங்கள் நிர்வாணிகள் என்று தைத்து தெரிந்து அத்தியிலே தைத்து கொண்டார்கள் அப்போ அதில் பொழுது கத்தரோடு இருக்கிற வாழ்க்கை வந்து அசுத்த மனப்பான்மை இல்லாத வாழ்க்கை தான் இப்போ நம்ம உலகத்தில் அனைத்து பிறந்த அனைத்து பேரும் அசுத்தம் நிறைந்தவர்கள் தான் ஒருத்தர் கூட நீதிமன்றம் இல்லை தேவன ஒருவரை தவிர இயேசு ரச்சகரை தவிர ஒருத்தர் கூட சிந்தனையில் பாவம் செய்யாதவங்க கிடையாது செயல்களிலே பாவம் செய்யாது கிடையாது பாவத்தை விட்டு ஓயாத பேயிலுடைய கண்களுடையவர்கள் எல்லாருடைய கண்களும் பாவத்தினால் நிறைஞ்சிருக்க கண்கள் தான் அது இயேசு கிறிஸ்தின் அத்தத்தினால்தான் அதை சுத்திகரிக்க வேண்டியிருக்குது அந்த சாத்தான் பண்ணனால எல்லாருமே பாவத்துக்குள் ஆதாமுக்குள் எல்லாரும் பாவத்துக்குள்ளே அடைபட்டு போனார்கள் பகலில் குளிச்சான வேலை தேவன் உலாவிட தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் பகலில் குளிச்சான நேரத்தில் ஆண்டவர் வாரார் ஆண்டவர்க்கு இந்த காரியம் தெரியுமா சிந்தனையில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு இந்த காரியங்கள்லாம் தெரிய செய்யும் எல்லாமே தெரியும் சர்ப்பம் அவளை வஞ்சிக்கிறது எல்லாமே தெரியும் குளிர்ச்சியான வேலைகளில் வந்து ஆதாமும் அவனுடைய மனைவியும் தேவனாய கத்துடைய சன்னிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சியங்குள்ளேயே ஒழித்து ஒழித்து கொண்டார்கள் பாவம் செய்தால் தான் நம்ம ஒழிக்க வேண்டியிருக்கும் பாவம் செய்யாட்டை நம்ம ஒழிக்க வேண்டியதே கிடையாது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அநியாயம் அனைத்தும் பாவம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அநாயகம் செய்தா பாவம் தான் நம்மளுக்கு ஆண்ட சுத்த சுயதீனம் தந்திருக்கிறார் நம்ம கத்தரோடைய பிள்ளைகள் நம்மளுக்கு நன்மை தீமை தெரியும் நம்ம நினச்சிராங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவர் குணம் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இது நன்மை இது தீமை இப்படி உள்ளுக்குள்ளே சாத்தான நம்மளை உள்ள வஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட தீமையான குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் சுயநலங்கள் மற்ற எல்லாமே தன்னலங்கள் எல்லாமே அதனுடைய நம்மளுடைய குணங்கள் கிடையாது குணங்கள் உன் தேவைகளை சந்திப்பார் ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது தேவைகள் ஒரு பக்கம் ஆண்டவர் சந்திச்சுக்கிட்டே வருவார் அதுக்காண்டி நம்ம பாவம் செய்யக்கூடாது தனக்கென்று நம்ம ரொம்ப இது தான் நம்ம பாவம் செய்யணும் தேவையில்ல ஆண்டை சந்திக்கும் போது நம்ம எதுக்கு பாவம் செய்ய வேண்டும் அவர் பரியாரியாக இருக்கும் போது நம்மளுக்கு பாவம் செய்ய வேண்டிய இல்லை நம்மளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவர் சுத்த சுயம் தந்திருக்கிறார் தோட்டத்துக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் ஏதனால பாவம் செய்தால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அந்த ஆத்மா செத்ததுனால என்ன செய்வாங்கன்னா ஒழித்து கொண்டிருந்தார்கள் தேவநாயக்கத்தர் நீ எங்கே இருக்கிறாய் என்றான் ஆதாமி நீ எங்கே இருக்கிறாய் அதற்கு அவன் நான் தேவியுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் நான் நிர்வாணி சுத்த ஆண்டவர் பரிசுத்த உடை கொடுத்திருந்தார் மனுஷனுக்கு ஆதாமி ஏவாளுக்கும் பரிசுத்த உடையை கொடுத்திருந்தார் அந்த ஓட்டையில் அந்த பரிசுத்த உடையில் ஒரு ஓட்டை விழுந்துட்டு நிர்வாணி என்று காண்கிறான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் நீ நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார் சாத்தான் நிர்வாணின்னு சொல்ற சொல்லியிருக்காது இல்லை சாத்தானுடைய குணங்கள் அவனுக்குள்ளே வந்தது நிர்வாணின் சொல்லிட்டு உனக்கு அறிவித்தவன் யார் பாவம் செய்தாச்சுன்னா நிர்வாணம் அவன் தெரிஞ்சிடும் நிர்வாணம் தன்னுடைய நிர்வாணம் தன்னுடைய பாவமான செய்திகள் தான் நிர்வாணம் அந்த பாவமான செயல்கள் செய்யறதுனால நிர்வாணம் எனக்கு தைக்கிறது தான் அவனை இலையை தைத்து உடித்து கொண்டார்கள் அப்பொழுது நிர்வாணி என்று உனக்கு அதித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேன் விருட்சத்தின் கனியை புசித்தாயோ செய்யாது வரும்னு தெரியும் அவருக்கு ஆண்டவருக்கு எல்லாமே முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் சர்வவலம்ன தேவன் அவருக்கு எல்லாமே தெரியும் எப்படி ஏவாள் பாவத்தில் வலுவான்னு சொல்லி தெரியும் ஏன்னா அதில் வந்து அவர் மீப்பின் வர வேண்டியிருக்கு மீப்பின் கிரையம் வர வேண்டியிருக்கு அது பின்னால் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் இந்த மோசே இந்த இதை பொழுது ஆதாம் மோசே தேவன் சொல்ல சொல்ல தான் இந்த ஆகங்கம் ஐந்து ஆகமளையும் எழுதுகிறான் அப்போ அவர் தான் இந்த இது எல்லாமே ஆதியும் அந்தமாக இருக்க நானே ஆதியும் அந்தம் அல்பாவும் உபேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் சகலமும் ஆண்டர் தெரியும் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அதற்காக என்னோட இருக்கும்படி தேவரி தந்த இஸ்ரியானவள் அவன் அவன் என்ன சொல்கிறான்னா தான் தப்புறதுக்கு என்னோட இருக்கும்படி தேவரி தந்த இஸ்திரியானவள் விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்ற தேவரி தந்த இஸ்திரியானவள் தான் கொடுத்தார் நான் அதில் சாப்பிட்டதுனால நான் நிர்வாணி என்று அறிந்து ஒளி ஒழித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி தேவனாய்காத்தர் இஸ்திரி நோய்க்கு நீ இப்படி செய்தது என்ன இஸ்திரியை கேட்குறார் நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆண்டவர் நேராக சிம்பிளாக தான் கேட்பார் ஆண்டவர் மரச்சிலாம் கேட்குற மாட்டார் ஏன் இப்படி செய்தார் சொல்லுறாங்க வெரி சிம்பிளாக கேட்குறார் தேவனாய்காத்தர் இஸ்தீர் நோய்க்கு நீ இப்படி செய்தது என்ன என்றார் இஸ்திரியானவள் சர்ப்பத்தை சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் அனுப்பிச்சி உண்மையை தான் சொல்கிறாவா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்போ அவளுக்கு நன்மதியும் அறியத்தக்க தெரிஞ்சதுனால தான் வஞ்சித்தது யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சது அல்லது சிறுபிள்ளியன் குணங்கள் இருக்கும்போது தன்னை வஞ்சிருக்காருன்னு தெரியாது அவன் நன்மை தீமை இந்த கனியை புசித்தனால தான் நன்மை தீமை அந்த சுபாவம் அவங்களுக்கு வல்ல வந்தது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றான் இந்த உலகத்தில் சர்ப்பமானவன் நம்மளை எப்போதுமே வஞ்சிக்கு வருவான் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவலை எந்த வழியிலேயாவது மனுஷனை கொண்டு அவனுடைய ஆத்மாவை கெடுத்து போட வேண்டும் என்று தான் அவனுடைய எண்ணங்கள் போகிறான் நம்ம ஆண்டவர் அவனில் இருந்து நம்ம மீட்டுக்கொள்கிறார் அதுதான் அதில் நம்ம ரொம்ப அறியக்கூடியது ஆத்மா உன் ஆத்மா நஷ்டப்பட்டு போனால் அது யாருக்கு லாபம் லாபம் ஒருத்தருக்கும்ல தன் உலகத்தை காட்டியும் விலை உயர்ந்து தன் ஆத்மா மனுஷன் உலகம் முழுவதும் கொண்டால் தன் ஆத்மா நஷ்டப்படுனாலும் லாபம் என்ன ஒரு லாபம் இல்லை நம்ம ஆத்மா எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு சுத்த சுதாயம் தந்திருக்கிறார் நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா சுபாவமும் தந்திருக்கிறார் இது நன்மை இது தீமைன்னு தெரியும் அதை மறைச்சால இடுக்குங்களை சொல்லக்கூடாது அவன் சொன்னது எல்லாமே சரிதான் அதான் சொன்னது சர்ப்பம் சொன்னது சரிதான் ஆனால் ஒரே ஒரு தப்பு மாத்தணும் சொன்னான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது நீ தேவர்கள் போக ஆவர்கள் எல்லாம் சொன்னது சரிதான் ஆனால் ஒரு தப்பு சொன்னான் நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொன்னான் ஆண்டவர் சொன்னதை மாற்றி மாற்றி சொல்கிறான் பார்த்தீங்களா சாகவே சாவையிலையும் செத்து போனான் ஆத்மா செத்துட்டு கத்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு அவன் விலகி போனான் அப்பொழுது தேவனாய கத்த சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சவிக்கப்பட்டிருப்பாய் நாட்டு மிருகங்களிலும் சவிக்கப்பட்டிருப்பாய் சர்ப்பம் நாட்டு மிருகங்களிலும் சவிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வைத்து நாள் நகர்ந்து உயிரோலுக்கு நாளெல்லாம் மண்ணை தின்பாய் மண்ணு தான் தும்பம் உயிரோடு இருக்கனால மண்ணை தான் தின்னு சர்ப்பம் வளர்ந்தது சர்ப்பம்னா நம்ம பாம்புன்னு நினச்சிடக்கூடாது அது ஒரு மிருகம்தான் எல்லாரும் அறிவுறுக்கப்படத்தக்கது அந்த மிருக அந்த பாம்பு மாத்திரம் இல்லை அதுக்குள்ளே இருந்தாம்ல அவன் தான் உயிரோடு இருக்கனாலலாம் பூமியின் தன்மைகளை உடையவன் ஆனால் நம்ம பூமியின் தன்மை நம்ம உடையவர்கள் அல்ல நம்ம நம்ம தேவனுடைய குமாரனும் குமாரத்தீகளும் இருக்கிறோம் இருந்தால் நம்ம வந்திருக்கிறோம் அதுதான் இல்லை நம்ம அறியக்கூடியது ஒன்றான மைத்தேவன் ஆகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறியது நித்திய சிவன் அவருக்குள்ளேருந்தான் நம்ம வந்திருக்கிறோம் அவர் ரத்தத்தை சாப்பிட்றோம் அவர் மாம்சத்தை நம்ம ஸ்புஷிக்கிறோம் சிஸ்தாந்தமாக செய்கிறோம் நம்ம பூமிக்கு நம்ம மண்ணை திருன்னு ஒரு நாள் வளரலை மண் திரு வளர மண்ணுக்கே திரும்புகிறோம் நம்ம ஒரு நாள் மண்ணுக்கு திரும்ப மண்ணு சரீரம் பேரும் ஆனால் உள்ளே இருக்க ஆத்மா தேவனோடு இருக்கும் அந்த ஆத்மா குறித்து பாரம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை இந்த கடைசி காலங்களை ஜீவி ஜீவிக்கிறோம் ஆண்டுடைய வசனங்கள் நமக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது அதை நம்மளுக்கு பரலகத்தில் கொண்டு சேர்க்கறது அவருடைய வசனங்கள் தான் அவருடைய கிருவை அவருடைய கிரேஸ் நம்மளுக்கு கிரேஸ் ஆண்டவர் தந்திருக்கார் அந்த கடைசி காலங்களில் ஒருவருக்கு நல்லா மண்ணை தின்பாய் ஆண்டவர் சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை போட்டார் அது உண்டாக்கப்பட்டது ஆதான் ஆண்டவர் தான் அது ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கியிருக்காரு மண்ணத்தின் மன்னர் சபிச்சிட்டார் உனக்கும் இஸ்திரிக்கும் உனக்கும் இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஆஸ் ஆண்டவர் எல்லாம் முன்கூட்டியே அறிந்ததுனால் அவர் சித்தாந்தமாக தீக்குதர்சனமாக சொல்கிறாரு உன் உனக்கும் இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் உன் வித்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன் உலகத்தின் வித்து சாத்தானுடைய வித்துகள் ஆனால் தேவனுடைய வித்து அவருக்கு தெரியும் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் பாவம் செய்யான் பொல்லாங்கன் அவனை தொடான் பொல்லாங்கன் தோட முடியாது பாவம் இதெல்லாம் யோவானை எவ்வளவு அழகாக தெளிவாக எழுதுகிறார் அந்த யாகங்களை படித்து யோவான் எழுதின நர்ச்சென்னு உள்ள அது ஒரு வசனத்துக்குள்ளே எவ்வளோ காரியங்கள் இருக்குது எவ்வளோ ஆழமான காரியங்கள் இருக்குது அவர் உன் தலையை நெசுக்குவார் பார்த்தீங்களா ஆண்டவருக்கு ஆண்டு அவரை மதிப்பு இருக்கிறார் யேஸ்வன் அவர் அவரை நெசுகிறார் நான் மதிக்கிறார் குமாரனாகிய இயேசு ரச்சகரை அவர் தான் வாராரு காட் உன் காட் தான் அவரே மாம்சத்தில் வரார் ஆவியார் இருக்கிற தேவன் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் மாம்சத்தில் வந்து நம்மளை மீட்பதற்காக அந்த வசனங்களை முன்ன நம்மளுக்கு வெளி வெளிப்படுத்தி கட்டார் சாத்தானுடைய செயலை அழிக்க சாசியானுடைய கீழே அழிக்கவே தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலே நசுக்காய் என்றார் அவர் சொல்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார் மேன்மைக்குரியவர் நம்ம ஆண்டவராக இயேசுரட்சர் அவர் உன் தலையை நசுக்குவார் சர்பத்தின் தலையை யார் நசுக்குனா ஏசுவானவர் தான் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் சிலுவையிலே மேல் ஆணி அடித்து மகிமையாய் வெற்றி சேர்ந்தார் பாவத்தின் பலியாக தன்னே தியாக பலியாக அவர் செலுத்தி மீட்பின் கிரயத்தை நமக்காக அவர் என்னை செலுத்திட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷத்துக்கு மேலே மீட்பின் கிரயத்தை நாம் நம்முடைய நம்முடைய சோல் வந்து பாவம் செய்கிற சோல் இந்த பாவம் செய்கிற சோல்லேருந்து நம்ம மீட்பதற்காக அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சாத்தானுடைய தலையை நசுக்கினார் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவன் குதிங்காலே நசுக்குவாய் சிலுவை மரத்தில் ஆண்டவருக்கு மரணம் உண்டாக்குனான் உண்டாக்கினான் மரணம் வந்தது தன்னை தியாகோபலியாக அவரே தான் செலுத்துகிறார் அவர் உன் தலையை நசுக்குவாள் நீ அவன் குதிங்காலே நசுக்குவாய் யேசுவனருக்கு மரணம் வந்ததினால நசுக்குவார்னு எழுதுறாரு அதை அவர் இஸ்திரியை நோக்கி நீ கற்பதியாக இருக்கும்போது வேதனையாக பெருகப் பண்ணுவேன் ஆண்டவருக்கு இஸ்திரி த சொன்னார்ல இஸ்திரிக்கும் ஒரு சாபம் அவன் மன்னத்துங்கிறான்னு சொல்கிறாரு இஸ்திரிக்கு என்ன சொல்கிறாரு சாபத்தை இஸ்திரி தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவ தான் ஆதாமுக்குள் இருந்தது தான் இஸ்திரி நாம் தேவனுடைய சாயலை நம்ம தடுத்திருக்கிறோம் அவர் இஸ்திரியை நோக்கி நீ கற்புதாக இருக்கும்போது வேதனையை மிக பெருக பண்ணுவேன் நீ குழந்தை பிறக்கும்போது உன்னுடைய வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் ஆண்டவன் தான் மனுஷனை உண்டாக்குறது மனுஷ அவனை சரீரத்திலிருந்து எடுக்கிறது உன் வேதனை உண்டாக்குவேனுங்கிறார் வேதனை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் வேதனையை உண்டாக்குவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் நீ வேதனையோடு தான் பிள்ளை பெறுவாய் சிம்பிளாக பிள்ளை பெற முடியாது கஷ்டம் வேதனையோட பிள்ளை வர ஆண்டு அந்த கொடுத்த சாபந்தான் எல்லாருமே வேதனையோடு தான் அந்த புலகத்தில் பிறக்கிறாங்க குழந்தை வரும்போதும் குழந்தைகளுக்கும் வேதனை தான் ஸ்திரீக்கும் வேதனை தான் வேதனையோட வேதனையை பெருக பண்ணுவேன் வேதனை உண்டு ஆனால் அதை பெருக பண்ணுவேன் வேதனைய பிள்ளை பெறுவா உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் தான் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் புருஷன் மனைவியை ஆண்டு கொள்வான் நம்முடைய மனவாளன் யார் இயேசுவானார் நாம் அவருடைய பிள்ளை அவர் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு வகையின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமியில் நிமித்தம் உன் நிமித்தம் பூமி சமிக்கப்பட்டிருக்கும் ஆண்டவர் ஒரு ஆதாமை சபிக்கலை பூமியை தான் சபிக்கிறார் ஆதாமுக்கு இந்த இது தெரிஞ்சுதுன்னா ஆதாம் அப்பவுமே சர்ப்பத்தை இது பண்ணியிருப்பான் ஆனால் ஆதாமுக்கு தெரியாம தான் சர்ப்பம் அவனை வஞ்சித்தது ஏவலை வஞ்சித்தது அது நிமித்தம் தான் என்ன செய்யறான் இவனும் கஷ்டப்படுறான் நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தப்படினால் பூமி நிமித்தம் உன் நிமித்தம் பூமி சமைக்க விடு நீ இருக்க நாளெல்லாம் வருத்தத்தின் ஆப்பத்தை புசிப்பா உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ எவ்வளோ நாள் ஆண்டவர் தந்திருக்காரா உலகத்தில் அந்த அந்த நாள் பூலாம் வருத்தத்தோடு தான் நீ சாப்பாடு சாப்பிடுவா புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் நல்ல நிலத்தில் எதுவும் விளையாதாய்ப்போம் எல்லாமே முள்ளும் குறுக்கும் தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது அவன் பயிர் வச்சான்னா களைகளும் அதிகமாக வருது இந்த களைகளை கதிரிகளுக்கு முன்னால் வரும் அதன் முன்கூட்டி அதை முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை பூசிப்பாய் நீ வெளியில் உள்ள பயிர் வகைகளை பூசிப்பான்னு சொல்லி அவனுக்கு ஆகாரத்தை அந்த பயிர் மேலே புஷ்பாஞ்சலி அவருக்கு கொடுக்குறாரு நீ பூமிலேருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்பட்டும் உன் முகத்தின் வேர்வையால் உன்னை ஆகாரம் புஷிப்பாய் நீ பூமிலேருந்து நான் உன்னை எடுத்திருக்கிறேன் இந்த பூமியில் மண்ணினால் நான் உன்னை உண்டாக்குனேன் என்னுடைய ஜீ ஜீவ சுவாசத்தை உனக்கு ஊதின நீ ஜீவாத்மாவை ஆனான் ஆனாலும் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணில் மண்ணில் தான் உன்னை படைச்சிருந்த நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் ஆன அப்பங்கிறது சாபந்தான் நீ மண்ணுக்கு தரோம் பூமியிலேருந்து நம்ம மண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் மண்ணில் விளையிற பொருளை தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு வளர்றது ஆனால் ஆத்மா வந்து தேவனுடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம புசித்து வளர்கிறவங்கிறது புதிய படம் நமக்கு விளக்கமாக இருக்குது அது ஆவிக்குரிய இதில் நம்ம வளர்கிறோம் தேவனோடு இருக்கிற வாழ்க்கை ஆனால் பூலகத்தில் உள்ள வாழ்க்கை மனிதன் அனைத்துமே மண்ணில் விளையிற பொருளை பூரா சாப்பிடுவான் தான் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் நான் மண் என்று ஆண்டவரேன்னு சொல்கிறான் ஆண்டு சொல்ல அவன் மண்ணாக இருக்கிறான் அவனுடைய வருஷம் எழுபது வருஷம் பலத்தின் மீதான எண்பது வருஷம் தானே அது வருத்தமும் சஞ்சலம் தானே சொல்லி ஆண்டவர் முன்னகுட்டியே பூமியில் சவிச்சார் அது நம்ம கத்திரிடி பிள்ளைகளுக்கு அது உண்டா மாம்சம் வந்த இடத்துக்கு போயிடும் அதனால் ஆவி ஆத்துமா அவரோடு அந்த பிள்ளைகள் தான் நம்ம நம்ம இருளின் தன்மையில் நம்மளுக்கு தெரியும் ஆனால் வெளிச்சத்தின் தன்மை இயேசு கிருஷ்ண தன்மையில் நம்மளுக்கு தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் கத்திரடி பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வார்கள் நீ மண்ணுக்கு திரும்ப என்றான் ஆதாம் தன் மனை தன் மனைவிக்கு ஏவாள் என்று போயிட்டான் ஏவப்பட்டவள் ஏவினால் அதனால் தான் நான் அந்த காரியம் செய்தேன் ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவ் ஜீவனுள்ளவர்க்கெல்லாம் தாயானவள் எல்லாமே ஏவாள் தான் உற்பத்தி ஆகுது தேவநாயக்கத்தை ராதாமுக்கு அவன் மனைவி தோல் உடையில உண்டாக்கி அவளுக்கு கொடுத்தார் ஆண்டவர் உடனே தான் என்ன சார்னா அவங்க நிர்வாணின்னு தெரிஞ்சதுனால அந்த தோல் அந்த ஆண்டவர் அவங்கள இது பண்ணி தோல் உடையை ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த தோல் உடை அவங்களுக்கு உடுத்தினார் இலை உடைய வேண்டான்னு சொல்லிட்டு தோல் உடை ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ரத்தம் சிந்தப்பட்டது அது மூலமாக அவர் தோலை உடைத்து உண்டாக்கினார் அவங்க அதை கட்டிக்கிட்டு தான் மேலே என்ன சொங்கன்னா தெரியாதபடி தோல் உடையை உண்டாக்கி கொடுத்து தான் உடு தோல் உடையை உண்டாக்கி அவளை உடுத்தினார் அன்று உடுக்குறார் பின்பு தேவநாயக்கத்தார் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் போல் ஆனா நம்மில் போல் ஆனான் இப்பொழுது தன் ஜீவ ஜீவட்சத்தின் கனியை புசித்து இருக்க உருவாக்கி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணையை ப பண்படுத்த தேவனாயக்கத்தை ஏதேன் தூரத்துலேருந்து அனுப்பிவிட்டார் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை அவன் பண்படுத்துக் காண்டி மண்ணால் தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துலேருந்து மண்ணில் எடுத்து தான் செய்கிறாரு ஏதேன் தோட்டத்தில் வந்து அவனை உருவாக்கி விட்றாரு தோட்டத்துக்குள்ளே திருப்பி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாயக்கத்தை ஏதேன் அனுப்பி அனுப்பிவிட்டார் அவன் வேறு தோட்டத்துக்கு வெளியே தான் அந்த மண்ணை எடுத்து அண்ட் இடத்துல வந்து அவனை உருவாக்கி சேர்றார் அவர் மனுஷனை துரத்து விட்டு ஜீவரிஷத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேனும் தோட்டத்துக்கு கிழக்கே கேர்மினி வீசி கொண்டிருக்க பட்டத்தை வைத்தார் திருப்பி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அதை வச்சுட்டார் ஆனவர் எனக்கு ஏன் செய்யணும் நம்மில் ஒருவனை போனானா நம்மளுக்கு தேவன் ஒருவர் தான் அதுக்காண்டி நம்ம மூன்று கடவுள் அல்ல தேவன் ஒருவர் தான் நம் தேவ தேவதூர்கள் அவர் சூழ்ந்து இருக்கிறாங்க எப்பொழுதும் அவரோடு இருக்கிறாங்க தேவதூரர்கள் தேவத்துவம் பூரா அவருக்குள்ளே தான் இருக்கிறது தேவத்துவத்தை மனுஷனால் ஆராய முடியாது நம்ம கொஞ்சம் தான் ஆராய முடியும் ஆண்டவர் தந்த ஞானத்தில் நம்ம கொஞ்சம் தான் அவரை பற்றி அறிய முடியும் மற்றெல்லாம் அறியக்கூடிய அறியப்படாத ரகசியங்கள் அவருக்குரியது நன்மில் ஒருவனைப் போலான நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான் இப்பொழுது அவன் கண் தையை நீட்டி ஜீவ வருஷத்தின் கண்கை இப்போவும் அவன் என்னச்சேன்னா ஜீவ வருட்சத்தின் கண்ணியை பச்சுன்னா எந்தென்றைக்கும் சாவாமல் இருப்பான் செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட செய்யாத படிக்கு அவன் என்னென்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாது அவன் பாவம் செய்துட்டான் இல்ல பாவம் செய்தவன் கண்டனை அணிவரைக்கே தான் செய்யணும் ஏதன் தோட்டத்துக்கு வெளியே தான் போகிறான் இப்போ நம்ம என்ன செய்வோன்னா நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள ஒரு நாள் கொண்டு போகிறார் ஜீவ வருட்சத்தின் கனியை நமக்கு ஒரு நாள் புசிக்க கொடுப்பார் ஜீவவிருச்சியமாக இயேசு ரச்சகர் மூலமாக தான் நானே வளையும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் இடத்தில் வராண்டிருக்கார் அவரே ஜீவ வருட்சமாக இருக்கிறார் அவரை புசித்து அவருடைய கனியை புசி அவருக்கு மூலமாக நம்ம தான் நினைச்சினோம் தேவனுக்குள்ளே போக வேண்டும் ஏதேன்தோட்டத்துக்குள்ளே போக எல்லாத்துக்கும் வச்சுருக்கிறார் அந்த கிருமியை நம்ம வசனத்தின் மூலமாக தான் அவரை நம்ம கண்டுகொள்ள வேண்டும் பசங்கிக்கிறனால நம்ம கொஞ்சம் க கற்றுக்கலாம் ஆனால் மற்றபடி ஆண்டவரே அவனுக்கு உணர்த்தட்டா ஒரு ஒருத்தனும் அதை உணர்ந்துக்கிட முடியாது ஜீ உச்சத்து என்றைக்கும் அழியாத நான் என்னை நித்திய ஜீ சீசர்கள் பூரா அவர்கிட்ட கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட நான் உங்களை எங்களுக்கு என்ன தாரியிருக்க நித்திய ஜீவன் தாரங்க நித்திய ஜீவன் அப்படி அழியாத ஜீவன் அதுக்கு எந்த டாப் கிடையாது முடிவு கிடையாது அதை எல்லாருக்குமே நித்திய ஜீவன் வச்சுருக்கார் ஆண்டோடைய பிள்ளைகளே அவருடைய பிள்ளைகளை அவருடைய வித்துவை அவர் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனுக்குள்ள அவரோடு இருக்கிற வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார் அப்பேற்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார் ஜம்மனு எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரலோகத் தந்தையை பரிசுத்த பிதாவே உமையை நதீனத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன் நீர் என்று மாறாத பரிசுத்தர் 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 ஆண்டவரே நாங்கள் மண்ணான மனுஷர்கள் ஆண்டவரே மண்ணின் தன்மைகளை உடையவர்கள் கத்தாவே ஆண்டவர் மின்னவராகிய உங்களுடைய சாயலை நாங்கள் தரித்துக்கொண்டு உம்மிலே வாழ எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலனை கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிற ஆண்டவரே சுத்த ஹயத்தை தாங்க நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஊற்ற வேண்டுமா சேபிக்கிறேங்கத்தாவே உலகத்தின் காரியங்கள் அசுத்தங்கள் அந்தகார கிரிகளில் சாத்தானுடைய கிரிகளை உள்ளங்காலே நசுக்குகிறோங்கத்தாவே சோத்திரம் 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 யேசுவின் ரத்தம் ஜெயம் யேசுவின் ரத்தன் ஜெயம் யேசுவின் ரத்தம் ஜெயம் யேசுவின் ரத்தம் ஜெயம் யேசுவின் ரத்தன் ஜெயம் யேசுவின் அண்டபுரம் ரத்தத்துக்குள்ளே எங்களை ஒவ்வொருவரை மறைத்துக் கொள்ள வேண்டுமா சேபிக்கிறேன் இந்த பொல்லாத உலகத்தில் ஜீவிக்கிறோம் சாத்தான ஒவ்வொருத்தரையும் நெருங்க விடாதபடி அந்த கொடிய விசக்ருமிகளை ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டுமாச்சு மன தைரியத்தையும் தேவனுக்குள் இருக்கிற தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து வெளிநடத்த வேண்டுமாச்சு அப்படின் இயேசு நாமத்து ஜெபங்களின் ஜீவனில் பரம் இதாவே ஆமேன்